அனைத்து யூடியூப் வியூவர்ஸ்களுக்கும் வணக்கம். இன்று நாம் பார்ப்பது வெண்டையில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள். அதாவது இந்த மார்கழி வட்டத்தில் விவசாயிகள் அனைவரும் வெண்டையில் வீரிய ஒட்டு ரகத்தினை நடவு செய்து உள்ளார்கள். பெரும்பாலான விவசாயிகள் வெண்டையில் வீரிய ஒட்டு ரகம் நடவு செய்துள்ளார்கள். அதில் பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகளோட தாக்குதல் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா முதல்ல அசுவணியோட தாக்கம் இருக்கும், அடுத்து பச்சை தத்து பூச்சியோட தாக்குதல். இது வந்து அசுவணியோட தாக்குதல். அசுவணி பச்சை தத்து பூச்சி இரண்டுமே சாறு உறிஞ்சும் பூச்சிகள் தான். இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இலையில் உள்ள சாற்றை உறிஞ்சி பின்பு அதுலேருந்து பார்த்திங்கன்னா அசுவணி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தேன் திரவத்தை சுரக்கும். தேன் திரவம் சுரக்கிறப்ப அப்புறம் கரும்பூஞ்சான படலாம் வரும். அடுத்து பச்சை தத்து பூச்சி. பச்சை தத்து பூச்சி ரொம்ப முக்கியமானது வெண்டையில். பச்சை தத்து பூச்சி சாறு உறிஞ்சும் வகையினை சார்ந்தது. இது சாறை உறிஞ்சதுனால இலை வந்து மேல் நோக்கி சுருண்டு அந்த இலையினுடைய மார்ஜின் சொல்லக்கூடிய அந்த வரும்பு பகுதிகள் கருக ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் ஆப்பர்பன் சிம்டம் அல்லது கப்பிங் சிம்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள், அதாவது இதனுடைய இளம் பருவங்கள் முதிர்ந்த பருவங்கள் அது எல்லாத்தையுமே நம்ம நிம்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் வளர வளர அதுக்கு தகுந்த மாதிரி அது சேதநிலையை ஏற்படுத்தும். இது அதிகப்படியான பொருளாதார சேதநிலையை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாது வெண்டைக்காயை பொறுத்த வரைச்சும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை நம்ம மிக துல்லியமாக கவனிக்கணும். இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு நாம் சிஸ்டமிக் இன்செக்டிசைடு என்று சொல்லக்கூடிய ஊடுருவி பாயும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை நம்ம தெளிக்கணும். குறிப்பாக இளம்பருவத்தில் டைமெத்தோயேட்டு என்று சொல்லிக்கிற ரோகர் ஒரு லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி நாம் தெளிக்கலாம், அல்லது ப்ரொஃபனோஃபாஸ் 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி என்ற அளவில் தெளிக்கலாம், அல்லது அசிபேட் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம், அல்லது டைஃபெந்தியூரான் அதாவது பெகாசஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணிக்கு 1 முதல் 1.5 கிராம், அல்லது தயாமீதாக்சம் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம், அல்லது அசிட்டாமிப்ரிடு என்று சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் என்றளவில் கலந்து தெளிக்கலாம். பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்கும்போது கண்டிப்பாக அவசியம் ஒட்டுப்பசை 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி என்றளவில் கலந்து தெளிக்கணும். அது மட்டும் இல்லாது இந்த அசுவணி பச்சை தத்து பூச்சி, அதாவது நான் முன் கூறியது போலவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னு சொன்னோம்னா இது இலையை சுருங்க வச்சிடும். அது மட்டும் இல்லாது வெண்டையில் பூ வந்துச்சு அப்படின்னா அந்த பூவை கொட்டுதலுக்கு உள்ளாக்கிறோம். பச்சை தத்து பூச்சிக்கு மருந்து அடிக்கிறப்ப மிகவும் கவனமாக மருந்து அடிக்கணும். ஏன்னு சொன்னோம்னா இந்த பச்சை தத்து பூச்சியோடைய நிம்ஸ் என்று சொல்லக்கூடிய இளம் பருவங்கள் கண்ணுக்கு புலப்படாது. அந்த நிம்ஸ் அதிகப்படியான பொருளாதார சேதநிலையை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாது இதனுடைய தாக்கம் இலையினுடைய அடிப்பகுதியில் இருக்கும். அது மட்டும் இல்லாது பச்சை தத்து பூச்சிக்கு நாம் மருந்தடிக்கும்போது ரிசர்ஜன்ஸ் அதாவது மறு உற்பத்தி திறன் விளைவிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகளான சிந்தட்டிக் பைரித்ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையினை சார்ந்த பூச்சிக்கொல்லி மருந்தினை அறவே பயன்படுத்தக்கூடாது. அதாவது அந்த சிந்தட்டிக் பைரித்ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பெயர் அதாவது கடைசி பெயர் த்ரின் என்று முடியும். அந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகளை நாம் பச்சை தத்து பூச்சிக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது. அது மாதிரி நிறைய விவசாயிகள் வெண்டைக்காட்டில் வந்து புளிச்சக்கீரை மெஸ்தான்னு சொல்லக்கூடிய புளிச்சக்கீரை பயிரிட்டிருப்பாங்க. அதாவது பக்கத்தில் எங்கேயாவது பருத்தி செடி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் உள்ள பூச்சி அப்படியே வெண்டைக்கு வரும். அதே மாதிரி புளிச்சக்கீரையில் இருக்கக்கூடிய தத்து பூச்சி அப்படியே வெண்டைக்கு போகும். இதெல்லாம் நம்ம கவனமாக கையாளணும். அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக வெண்டையை பொறுத்த வரைச்சும் வெள்ளை கொசு, அதாவது வெள்ளை கொசுவோட தாக்குதல் கொஞ்சம் வெயில் அதிகரிக்க வர ஆரம்பிக்கும். அந்த ஒயிட் ஃப்ளைன் சொல்லக்கூடிய வெள்ளை கொசு வராமல் தடுப்பதற்கு நாம் எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் வண்ண ஒட்டு மட்டை 1 ஏக்கருக்கு 20 எண் என்ற வீதம் நாம் வைக்கணும். இந்த மாதிரி வைக்கிறப்ப நம்ம வெள்ளையை வரப்பவே நாம் தடுத்துடலாம். நம்ம அதுக்காக தனியாக மருந்தடிக்கணுன்ற அவசியம் இல்லை. அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி